விளங்க கூடிய அளவிற்கு இந்த இளைஞர்கள் தயாரிக்கிறது சொன்னால் எந்த அளவிற்கு இந்த விஷயத்தில் நாம் ஈடுபாடு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் எந்த அளவிற்கு இருநூறு ஆயிரம் பேர் என்று சொன்னால் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் விமானத்திலே அதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்று நான் மதுரை விமானத்தில் இருக்கிறேன், சென்னை விமான நிலையத்திலே இருக்கிறேன், விமானத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். இப்படி எல்லாம் பெருமிதத்தோடு இதுதான் இதுதான் சமுதாயத்துடைய பெருமை. இந்த பெருமிதத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாம் இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம். எப்பொழுது போட்டாலும் எப்படி பார்த்தாலும் அழுது கொண்டு நான் அறிஞன்னா ஆதிராவிடம் தாழ்த்தப்பட்டோம். எத்தனை காலத்துக்கு இந்த புலம்புவர் இதையெல்லாம் விட்டடிக்க வேண்டும், அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய பாரம்பரியமான நம்முடைய முன்னோர்கள் ஈட்டி வைத்திருந்த அந்த தேவேந்திர குல வேளாளர் பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நான் இன்று போர்க்கோளம் போட்டேன். ஆனால் இதை பல பேர் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளவில்லை என்பதை காட்டிலும் புரிந்து கொண்டும் புரிந்து கொள்ளாதை போல நடிக்கிறார். ஆனால் நடித்தால் நாங்கள் விடமாட்டோம் என்பதை மட்டும் கண்டிக்கொள்ள வேண்டும். நடித்தால் எப்படி விடுவோம்? நடிக்காமல் இருந்தாலே விடமாட்டோம். நடித்தால் எப்படி விடுவோம்? நாம் கேட்டது கடந்த பத்தாண்டு காலமாக சட்டமன்றத்தில் ஒரு முறையில் எத்தனை முறை நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் என்பது உங்களுக்கு தெரியும். பள்ளர் குடும்பர் காலாடி மூப்பர் தேவேந்திரவர் தான் வாதிரியார் அழைக்கப்படக்கூடிய ஏழு பட்ட பெயர்கள் அது உங்களால் பிரிக்கப்பட்டது, நாங்கள் இல்லை. எல்லோரும் ஒன்றாகத்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் ஒன்றுதான். நீங்கள் தான் வேறு வேறு ஜாதியை போல காட்டுகிறீர்கள் தமிழ்நாடு அரசாங்கம். தேவேந்திர குல வேளாண்ட அழைப்பதற்கு ஒரு அரசாணை ஒன்றைத்தான் கடந்த 2015 முறைக்கு மேல் சட்டமன்றத்தில் கொள்ளிருக்கிறேன். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி சொல்லப்பட ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நான் சட்டமன்றத்தில் எழுந்தாலே உடனடியாக அவர்கள் மேடையை தட்டி தேவேந்திர குல வேளாளர் என்று கேலி செய்வார்கள், பெற்றுக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு நான் என்னதான் பேசப் போகிறேன், இதுதான் பேசுவேன் என்பதை அவர்கள் முன்கூட்டியே அவர்கள் சொல்லி அவருடைய பாணியிலே அதை பேசுவார்கள். அத்தனை முறை சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். இது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ காங்கிரசுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ அவங்களுக்கு என்ன நஷ்டம் இருப்பது? என்ன நஷ்டம்? ஏன் இதுக்கு மேல வேற எந்த சாதியை நீங்க பண்ணியா? 2006 2006-07 பகடை என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், மாதாரி என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், சக்கரி என்று அழைக்கப்படக்கூடிய ஆதி ஆந்திராக்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து அருந்ததி என்ற பட்டம் கொடுத்தீங்க ஜனாதி கொடுக்கற ஜனாதிக்கு அந்த அருந்ததி என்ற வார்த்தை தெரியுமா? முதல்ல எப்போ தேவேந்திரோட வேளாளர் அமைப்பு உருவாக்கி நான் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு கிராமத்தில போய் தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதிராவிட அருந்திருந்து மூன்று அடுக்கிருக்க சொன்னது என்ன திருசாமி என்னமோ அருந்திருந்து சொல்லிய என்னன்னு இரு கேட்ட கருணாநிதி நான் வெள்ளை அறிக்கை கேட்ட காரணம் சில பேர் எல்லாம் பத்திரிகையாளர் கேட்டாங்க எங்க எஸ்டிஎல் உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது ஏன் அதை விட்டு போட்டு வரீங்க? எத்தனை பர்சன்ட் இடம் உங்களுக்கு கொடுத்தீங்க? 1996 சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக வெற்றி பெற்ற பொழுது சட்டமன்றத்தில் குரல் ஒரு வருஷம் வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று 97 வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்காக 10 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் செயலாளர் உட்பட கமிட்டி அமைச்சு அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்ததுக்கு அந்த வெள்ளை அறிக்கை கேட்ட காரணத்திற்காக கிருஷ்ணசாமி ஒரே பிடிவாதமாக சட்டமன்றத்திலே நின்று இந்த வெள்ளை அறிக்கை கேட்டு உண்மையிலே இந்த இடஒதுக்கீடு அமலாக்கவில்லை என்பதை இந்த திராவிட ஆட்சியை அம்பலப்படுத்திட்டா அப்படிங்கிறதுக்காகவே நம்முடைய இடஒதுக்கீட்டை பறித்து அறிமுகத்துக்கு கொடுத்த குற்றவாளிகள் தான் திராவிட முன்னேற்றத்தில் நாங்கள் வந்து நீங்க வந்து எங்களுடைய பாரம்பரியத்தினுடைய அடையாளம் குடும்பம் என்ற அடையாளம் மூப்பர் என்ற அடையாளம் தேவனுடைய அடையாளத்தை அழித்து நீங்கள் ஆதரவாளராக்குவீர்கள். யாரை கேட்ட ஆதரவாக்குறீங்க?
1980 அந்த துறையினுடைய ஒட்டுமொத்தமான பெயர் 77 சாதிகள் இருக்கு. ஒரு ஜாதியில் 76 சாதிகள் எஞ்சியப்பட்டிருந்தது. அத்தனை பேரையும் ஆஜராடு இருந்தால் அழைக்க வேண்டும் என்று அரசாணை விரும்பிச்சாங்க. யார் யாரா ஒரு நாள் இந்த சமுதாயத்தில் இருந்து கருத்து கேட்டு கூறுகள் போட்டு இந்த மாதிரி ஒரு அரசாணை பிறப்பிக்க போகிறோம், எல்லோரையும் சேர்த்து அரை ஆஜராடு அழைக்க போறோம், உங்களுக்கு 30 உண்டான ஜனநாயகத்தில் கேட்டுருக்கணுமா இல்லையா? ஆனா கேட்கல. அவர்கள் விருப்பம் போல நம் மொழி பிடித்தார்கள். ஆஜராடு பேசிட்டாங்க. எவ்வளவு பேர் நீதிமன்றத்தில் சென்றார்கள். ஆனால் நீதிமன்றமும் அதை உணர்ந்து கொள்ள அதுக்கு பிறகு எவ்வளவு போராட்டம் நம்முடைய தேவதையோட கூட்டத்துக்கு 92 உருவாக்கின பிறகு மதுரையிடம் முதல் உண்ணாமிரே தேவேந்திர குல வேளாளர் என்று பல்லர் குடும்ப காலாடி 7 பேர் அதுக்குரிய சமுதாயத்திற்கு தேவதை அடையாளத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல் கோரிக்கையாக இருந்தது. 1994 அக்டோபர் மாதம் 16 நாமக்கல் நடத்தின மாநாட்டில் அதுதான் அந்த கோரிக்கை வச்சோம். உடுமுறை எடுத்த பேருந்தில் அதுதான் வச்சோம். அதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான உண்ணாவிரதங்கள் பிரிய போறது ஒரே ஒரு அடையாளத்தை. ஆனால் திமுகவோ அதிமுகவோ இந்த குறைந்தபட்ச அடையாளத்தை கூட வழங்குவதற்கு அவர்கள் தயாராக. இவர்கள் எப்படி நம்முடைய சமுதாயத்தை பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அரசியல் முன்னேறி விடுவார்கள்? எதுக்காக அந்த பட்டியலை நீடிக்கணும்? பட்டியலில் பிரிவிக்கக்கூடிய அனைவருக்கும் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறது என்று வெள்ளையறிக்கை கேட்டதற்காக பிரதானிக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு பழி வாங்குற பொருளும் ஒரு திமுகவும் அது திமுகவுக்கு உண்டு அதிமுகவுக்கு உண்டு ரெண்டு கட்சி வித்தியாசத்தை பார்க்கக்கூடிய அவசியம் கிடையாது. வெள்ளையறிக்கை வாங்கி கேட்டு வாங்கி இடஒதுக்கீட்டு வந்து இப்ப திமுக கழக ஆட்சியில் திமுக ஆட்சிகளில் அடித்தள மக்களுக்கு பட்டியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்ற உண்மையை உலகத்துக்கு சொல்லிட்டாரு கிருஷ்ணசாமி. அப்படின்ட்டாகத்தான் அந்த மீண்டும் ஒண்ணு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடாது அதை கூட பிடுங்கி கொடுக்கணும்னு சக்கரியர்களை அருந்ததை ஆக்கி அவங்களுக்கு 3% கொடுத்து முழுத்தையும் இப்ப அத்தையும் இவ்வாறு வழங்கிட்டாங்க. அங்க என்ன இருக்கு நம்ம இருக்கிறது? நீ சில பேர் சொல்றாங்க எஸ்சி பட்டியலில் இருக்கணும். அங்க என்ன இருக்கு இருக்கிறது? ஒண்ணுமே கிடையாது. எல்லா பல்கலை உங்களுக்கு தெரிய படித்தவங்கலாம் இப்ப 10 போஸ்ட் கால் பண்றதே கிடையாது. எஸ்சின்னு ஒரே ஒரு போஸ்ட் கால் பண்றது எஸ்சின்னு போட வேண்டியது, அதை அறிவுரைக்க கொடுக்க வேண்டியது. 100 வருஷங்கள் இந்த பட்டியலில் இருந்தாலும் கூட தேவேந்திர குல வேளாளர்கள் இனி எந்த விதமான வேலை வாய்ப்பையும் நாம் பெற முடியாது என்பதை நான் நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அந்த அளவுக்கு இந்த உள் இடஒதுக்கீட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கும்பல் கருணாநிதியும் ஸ்டாலினும் இந்த கும்பல் செய்திருக்கிறார். எல்லாரும் சொன்னாங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்க தப்பு தோஷப்படி 1st போஸ்ட் ஜெனரல் போகணும், 2nd போஸ்ட் எஸ்சி காமனா தான் இருக்கணும். இந்த ஸ்டாலினும் பொன்முடி ரெண்டு பேர் இருந்தா இல்ல பெரிய எஸ்சி ஏனு போடுன்னு சொல்லி போட்டு விட்டாங்க. இந்த ஸ்டாலினும் பொன்முடி அணுகிய உயர்கல்வி அமைச்சராக இருந்த ரெண்டு பேர் தான் அந்த போட்டோம். அதனால அவங்களுக்கு தெரியாம இருந்தாலும் தெரியாதுங்க. சாரி 3 மாசத்துக்கு முன்னே எவனா ஒருத்தர் ரயில் அடிபட்டு போனா கோயம்புத்தூர் சோமூர்ல அதுக்கு என்ன போடுறான் பக்கத்தில் நோட்டீஸ் ஆகுதுன்னு இதை வெளி போட்டாங்க. இவர் வந்து அறிஞர்களுக்காக 3% 6% இடஒதுக்கீடு உடனடியாக சாரினுக்கு 10 வந்துருச்சு அறிஞர்களால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 6% கொடுப்போம். வந்தா தானே கொடுப்பீங்க வர வருஷம். அதுதான் நம்ம வந்து நம்ம தெளிவாக இருக்கோம். நம்முடைய இளைஞர்கள் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். அகிலேஷ் யாரோ அந்த சத்யகுமாரோ எல்லாம் பேசுற போது ஒரு விஷயத்தை பாரு. சமுதாயத்தையும் கையில் எடுத்துக் கொள்வார்கள், அரசியலும் வச்சுக்கிறார். அரசியல் அதிகாரம் இல்லாமல் எந்த விதமான கோரிக்கைகளையும் தீர்க்க முடியாது. 2% இருக்கக்கூடிய குறிமை கமிட்டி நிதிஷ்குமார் அவர்கள் இந்த பீகாருடைய முதலமைச்சராக 12 வருஷம் இருக்கார். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இதே டெல்லியில 10 லட்சம் பேர் நம்முடைய தமிழ் இருக்கிறோம், பாம்பே இருக்கிறோம், மலேசியாவில் இருக்கிறோம், சிங்கப்பூர் இருக்கிறோம், சிரோன் இருக்கிறோம், ஆப்பிரிக்காவில் உலகெங்கும் வாழக்கூடிய 1.5 2 கோடிக்கு மேற்பட்ட பேருந்தோடு வேளாளர்கள் நாம் நினைத்தால் நாம் ஒன்று பெற்றால் நாம் உணர்வு பெற்றால் நாம் திருப்தி பெற்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கவில்லை, நாம் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியிலே அமரவும் முடியும். நாம் அதை நோக்கிய பயணத்தை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம்.
தேர்தல் வருகின்ற பொழுது நாம் நம்மை மறந்து விடுகிறோம், நம்ம சுய உணர்வை விட்டு விடுகிறோம். எனவே இந்த கோரிக்கைக்கு இந்த ஒரு சின்ன கோரிக்கை நான் நிறைவேற்றத்தார்கள். அங்கிருந்து 3000 கிலோமீட்டர் வரணும். இது தமிழ்நாடு அரசாங்கம் செய்தால் எந்த யாரை கேட்டு எந்த நீதிமன்றத்திலே அனுமதியை பெற்றீர்கள்? எந்த பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்றி சக்தியினை அருந்தியதாக மாற்றினார்கள்? ஏன் குடும்பர் என்பதையும் தேவேந்திர குலத்தையும் தேவேந்திர அந்த அறிவிப்பிற்கு யார் தடையாக இருக்க போகிறார்? அப்படி என்று சொன்னால் நாம் இந்த அடையாளத்தோடு இருக்கக்கூடாது என்று கருணாநிதி கும்பலும் அதிமுக கும்பலும் ஒரு சேர நினைக்கிறார். நாங்கள் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு 5 பேர் கொண்ட குழு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அது இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய நாளை எப்படி என்று சொல்ல முடியாது என்று இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை மனு கொடுக்க போனோம். 1.5 மணிக்கு 1 இருந்து போயிட்டோம். ஒன்று முதலமைச்சருடைய அறையில் பிரைம் மினிஸ்டர் போருக்கு போவது அங்கே வந்து நம்முடைய போட்டோகிராஃபர்களை அறிந்து செல்ல முடியாது. அதிகாரபூர்வமாக அவர்களுடைய போட்டோகிராஃபர் அவர் வீடியோ வச்சிருந்தது எழுதாக்குறதும் கூட அதில் வந்து போனால் மறைக்க மாட்டாங்க. ஆனால் பல ஆதாரங்களோடு நாங்கள் எடுத்துட்டு போகிறோம். இந்த ஆதாரத்தை பெற்றுக்கொண்டு அதை வந்து அபிசியலாக பதிவு பண்ணணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா போட்டோகிராஃபர்லாம் ஒருத்தர் ஒரு பார்மல் அப்படின்னு சும்மா வாங்கி வச்சார். அப்படின்னா பொருள் என்ன, பொங்கு வேளாடுறதும் தேவேந்திர வேளாடுறதும் சும்மா வந்துட்டு என்ன செய்யறது? முதலமைச்சரா இல்லை, அவர் வெறும் கவுண்டரா தான் இருக்கிறார். அப்போ உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள், குறுகிய நோக்கத்தோடு இருக்கிறார்கள். அதைத்தான் அகிலேஷ் அவர் சொன்னார்கள், இந்தியாவில் இந்தியா என்பது ஒரு தேசம், ஆனால் இந்தியாவில் வாழக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ஜாதியாக வாழ்கிறார்கள், யாரும் ஜாதியாக இல்லாமல் இல்லை. பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் வழக்கறிஞராக இருந்தாலும் நீதிபதியாக இருந்தாலும் ஜாதியாகத்தான் இருக்கிறார்கள். எனவே தேவேந்திரோட வேளாளர் அடையாளம் என்பது அந்த உணர்வு பெற்றோருக்கு மட்டுமல்ல, உணர்வு பெறாத நம்முடைய லட்சக்கணக்கான மக்களுக்கும் உணர்வு ஊட்டினால்தான் நம்முடைய மக்களுடைய ஒட்டுமொத்தமான விடுதலை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். எனவே ஒரு 1500 பேர் வந்துட்டோம், 1000 பேர் வந்துட்டோம், 1.5 மணி நேரம் பெரிய அளவுக்கு போக்குவரத்து சந்திக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பேரணி நடத்தி காட்டி விட்டோம் என்று மட்டும் பெருமிதம் போறார். அடுத்த கட்டத்துக்கு நம்ம தயாராக சரி, அக்டோபர் 6ஆம் தேதி சென்னையில் நடத்தினோம், டிசம்பர் 6 இங்க, அடுத்த பேரணி எங்க வைக்கலாம்? ஐநா முன்னாடி. ஆமா, ஐநா தான் போகணும். ஆனா அதுக்கும் போக உறுதியா வரும். அதுக்கு முன்னாடி நம்ம லண்டன் போகணும்னு முடிவு பண்ணுவோம். விளையாட்டு இல்ல, ஏன்னா அவங்க பண்ண தப்பு தான். ஆமா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ண தப்பு தான். அதனால வந்து லண்டன்ல அது எப்படி இல்ல, அது தயாராயிடுச்சு. இப்ப இல்ல, அதுக்கு பணத்தை தயார் பண்ணிக்கீங்க. என்ன 30-40 ரூபாய் வரும் ஒரு ஆள் போயிட்டு வரும், பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. போய் நான் வந்து அந்த